ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே அத்தியாயம் 50 ஏழ்மை மற்றும் குருநிந்தனை சாபங்களில் இருந்து மீட்டல். நாம ஜபத்தின் மகிமை. ஒருமுறை ஸ்ரீ ஸ்ரீபாதர் சங்கரபட் அக்னி யஜ்யத்திற்கு பிறகு வாயு யஜ்யம் மிக மிக முக்கியம் வாய்ந்தது, நான் வாயு யஜ்யத்தையும் ஆரம்பிக்க இருக்கிறேன் என்றார். எனக்கு வாயு யஜ்யம் என்றால் என்ன என்று தெரியாது. ஒரு நாள் கடும் வயிற்று வலியுடன் ஒரு பிராமணன் குறுங்கட்டாவிற்கு வந்தான். அவன் மிகவும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தான். அவன் இவ்வளவு அவஸ்தைப்படுவதற்கு தற்கொலை செய்து கொள்வதே சிறந்தது என்று கூறினான். அதற்கு ஸ்ரீ ஸ்ரீபாதர், முன் ஜென்மத்தில் நீ பலரையும் கடும் வார்த்தைகளால் அம்பு போல பேசி மனதை புண்படுத்தி இருக்கிறாய். நீ மற்றவர்களை தேனி போல கொட்டி கடும் சொற்களால் புண்படுத்தி இருக்கிறாய். அதன் காரணமாகவே நீ இவ்வாறு வயிற்று வலியால் அவஸ்தைப்படுகிறாய். இந்த கலியுகத்தில் கடவுளின் பெயரை ஜெபம் செய்வதை விட பாவத்தை போக்க வேறு சிறந்த வழியே இல்லை. இதன் மூலம் வாயு மண்டலம் முழுவதும் தூய்மை அடைந்துவிடும். நாமஸ்மரணம் என்ற பெயரில் ஒரு மகா யஜ்யத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். நான் யோக நிலையில் இருந்து கொண்டு வார்த்தைகளில் உள்ள பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி ஆகியவற்றை கட்டுப்படுத்தப் போகிறேன். யாராக இருப்பினும் என்னுடைய நாமத்தை ஸ்ரீபாத வல்லப திகம்பரா தத்த திகம்பரா 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 ஸ்ரீபாத வல்லப 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 திகம்பரா என்று பக்தியுடன் ஜெபம் செய்வாரேயாகில் என்னை எளிதாக அவர் அடைந்து விடலாம். அவர்கள் அனைத்து செல்வ செழிப்புகளையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடைவர் என்று அவன் வயிற்று வலிக்கான காரணத்தையும் அதற்கு நாம ஜெபத்தின் மூலம் நிவாரணத்தையும் விளக்கினார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் இந்த வாயு மண்டலம் முழுவதும் தீய சொற்களால் சப்தங்களால் மாசுபட்டு தவறாக பயன்படுத்தப்பட்டு விளங்குகிறது. ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது முக்குணங்களில் ஏதேனும் ஒரு தன்மையையோ, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இரு தன்மைகளையோ, மூன்று தன்மைகளையோ வெளிப்படுத்துகிறான். அவை நல்ல செயல்களுக்கு பயன்படாமல் போவதால் அவை பஞ்சபூதங்களான பூமி, வாயு, நெருப்பு, தண்ணீர், ஆகாசம் இவற்றின் மீது தீய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இந்த பஞ்சபூதங்கள் மாசுபடுவதால் அனைத்து பொருள்களும் மாசுபடுகின்றன. மனம், உடல், மனிதனின் ஆத்மா இவை மாசு அடைகின்றன. இதன் மூலம் மனிதன் பாவப்பட்டவன் ஆகிறான். ஆகையால் அவன் ஏழ்மை நிலையை அடைகிறான். வறுமையின் காரணமாக மீண்டும் பாவச் செயல்களை புரிகிறான். அவன் பாவச் செயல்களையே செய்வதால்
அவன் மனம் மாயையால் மறைக்கப்பட்டு தானம் போன்ற புண்ணிய செயல்களில் ஈடுபட முடிவதில்லை. ஆகையால் மீண்டும் வறுமைக்கே தள்ளப்படுகிறான். மன தூய்மை, வாக் தூய்மை, செயல் தூய்மை தேவை. ஒரு மனிதன் வறுமையின் பிடியில் இருந்தும் பாவச் செயல்களில் இருந்தும் விடுபட வேண்டும் என்றால் அவன் மன தூய்மை, வாக் தூய்மை மற்றும் உடல் தூய்மை பெற்றிருக்க வேண்டும். இதற்கு திரிகரண சுத்தி என்று பெயர். மனதில் என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அதுவே பேச்சாக வர வேண்டும். எது பேச்சாக வெளிப்படுத்தப்படுகிறதோ அதுவே செயலிலும் காணப்பட வேண்டும். ஒரு திரிகரண சுத்தி அடைந்த மனிதன் மகா புருஷனாகிறான். எண்ணம், சொல், செயல் இவைகளில் வேறுபாடு இருந்தால் அது திரிகரண சுத்தி இல்லாததை குறிக்கும். பின்னர் அவன் தீய மனிதன் ஆகிறான். மனிதன் முக்தி அடைய கலியுகத்தில் பல்வேறு வழிகள் உள்ளன. அவற்றுள் நாம ஜபம் ஒன்றே மிக மிக எளிமையான லகுவான மார்க்கமாகும். நாவில் புனித நாமமே நடனம் ஆடும் பொழுது பேசும் வார்த்தைகள் புனிதமானவைகளாகவே வளரும் வாய்ப்பு உருவாகின்றது. நாமத்தை உச்சரிக்கும் நேரத்தில் மனது கடவுளின் சிந்தனையில் லயிக்குமேயானால் மனதும் புனிதமடைந்துவிடும். அதன் மூலம் தெய்வீக செயல்கள் செய்வதற்கான ஆர்வமும் அதிகரித்துவிடும். கர்மத்தில் இருந்து விடுதலை. ஒருமுறை ஒரு காச நோயாளி ஒருத்தர் குருவபுரத்திற்கு வந்தார். அவருக்கு சர்க்கரை வியாதியும் இருந்தது. அவருக்கு மேலும் பல உபாதைகள் இருந்தன. அவரை பார்த்தவுடன் மகாபிரபு மிக மிக கோபமடைந்து, இவன் போன ஜென்மத்தில் ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தான். அவன் பல அப்பாவிகளிடமிருந்து பணத்தை பிடுங்கி அவர்களை கடும் துன்பங்களுக்கு உட்படுத்தினான். அவன் தன் பெண்ணின் திருமணத்திற்காக பணம் சேர்த்து வைத்திருந்த ஒருவனிடமிருந்து பணத்தை திருடினான். பணம் காணாமல் போய்விட்டதால் அந்த தந்தை பெண்ணிற்கு திருமணம் செய்து வைக்க இயலவில்லை. அவர் காலாகாலத்தில் திருமணம் செய்து வைக்காத காரணத்தால் அவரை அவரது ஜாதியிலிருந்து தள்ளி வைத்து விட்டார்கள். அவரால் தகுந்த அளவு வரதட்சணை கொடுக்க இயலாததால் ஏற்ற வரன்கள் வரவே இல்லை. வயதானவர்கள் மட்டுமே மாப்பிள்ளையாக வர தயாராக இருந்தனர். பின்னர் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு உயிரை இழந்தாள். 100 ஆண்டுகள் வாழ வேண்டிய ஒரு சௌபாகிய வாழ்வு சாம்பலாக்கப்பட்டது என்று கூறினார். அந்த காசநோய் பிடித்த நோயாளி ஸ்ரீசரணரிடம் தஞ்சமடைந்து மனமுடைந்து அழுது வேண்டினான். இரக்கமும் கருணாவதாரமுமான ஸ்ரீசரணர் அவரை பஞ்சதேவ மலை தர்பாரில் உள்ள மாட்டுக் கொட்டகையில் 2 நாட்கள் படுக்க வைக்குமாறு சொன்னார். அங்கே ஏகப்பட்ட கொசுக்களின் தொந்தரவு இருந்தது. குருதேவர் அவருக்கு தண்ணீர் கூட கொடுக்க கூடாது என்று ஆணையிட்டார். அந்த நோயாளி பேய் பிசாசுகள் அவன் தொண்டையை கடித்து அவனை கொல்லுவதைப் போல ஒரு கனவை கண்டான். மற்றொரு கனவில் அவனது மார்பில் ஒரு பெரிய பாறாங்கல் வைக்கப்படுவது போலவும் ஒரு பெரிய மல்யுத்த வீரன் அந்த பாறாங்கல்லின் மீது உட்கார்ந்து கொண்டிருப்பது போலவும் கனவு கண்டான். இந்த 2 கனவுகள் மூலம் அவனது கர்ம பலன்கள் ஒழிந்துவிட்டன. அவன் பூரண உடல் நலம் அடைந்தான். இவ்வாறாக காச நோயால் பீடிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டவனின் கொடும் துயரத்தை மானசீகமாக அவற்றை அனுபவிக்கச் செய்து கர்மபந்தத்தில் இருந்து மீட்டு பௌதீக உடலில் பல ஆண்டு காலம் அனுபவிக்க வேண்டிய கொடுமைகளில் இருந்து காப்பாற்றி விடுதலை கொடுத்து அருள் புரிந்தார். ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா.